ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஷர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு டான்ஸ் கிளாஸ் ப்ராங்க் தான் பார்க்க போகிறோம். லட்சு வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் வந்துட்டு ஆன்லைனில் அட்டன் பண்ணிருக்காங்க. மேம் வந்து ஆஃப்டர்நூனே சொல்லிட்டாங்க டான்ஸ் கிளாஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு, பட் நான் வந்து கிட்ட சொல்லலை. அவங்க மார்னிங்லேருந்தே வந்துட்டு மண்டே மார்னிங்லேயே வந்துட்டு கமிட் ஆகிட்டாங்க டான்ஸ் கிளாஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை டான்ஸ் கிளாஸ் இல்லை அப்படிங்கிறத. பட் நாங்கள் வந்துட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் நான் இன்றைக்கி பண்ண வைக்கலை. ஸோ அதனால் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது, டான்ஸ் கிளாஸ் இருக்குல்ல நீ இன்னும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் என்ன ரியாக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு உனக்கு டான்ஸ் கிளாஸ் இல்லை அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லட்சு, ஃபோர் ஓ கிளாக்கா? வீடியோவா? பேபி வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் ரெடி ஆகிறத வீடியோ எடுக்கலாம் இன்னைக்கு. ஓகே, அட பாவமே. ஓகே, ரெடி பண்ணலாம் இப்போ. சரியா? ம், போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. ஓகே பேபி. ஏய், நீ என்ன பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி ஓவர் சீன் போட்டுட்டு இருக்க? டக்குன்னு போடு, கிளாஸுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. இருக்க போனா
வாட்டர் பாட்டில் ஸ்பீக்கர் எடுத்துட்டு வரல பேபி. Yes. ஓகேவா மேம், வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். டைம் என்னாச்சு பேபி? வெரி குட். ஆமா, இன்னைக்கு டான்ஸ் பிராக்டிஸே பண்ணவே இல்லை. மறந்துட்டேன் மம்மின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. நியூ ஸ்டெப் வேற சொல்லி கொடுத்தாங்கல்ல, இப்போ டைம் எங்கே இருக்குது பண்ணுறதுக்கு? டைம் இல்லைல்ல பண்ணுறதுக்கு. டக்குன்னு முடிச்சிருவியா? அப்போ நீ என்ன பண்ண? இல்லை, இந்த ஸ்டெப் மட்டும் இல்லை, லாஸ்ட்டு நியூ ஸ்டெப் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டெப்புமே வந்து திங்க் பண்ணு. எப்படி என்னென்ன ஸ்டெப் எப்படி எப்படி போடணுன்றத திங்க் பண்ணிக்கோ. நேத்தே சொன்னாங்கல்ல மேம், அன்னைக்கே ஒழுங்கா பண்ணலன்னா நல்லா திட்டுவேன்னு சொன்னாங்க. எனக்கு எப்படி தெரியும்? கிளாஸ் நீ தானே அட்டெண்ட் பண்ண. நீ என்ன உட்கார்ந்து கிச்சன்ல இருந்து கூப்பிடு கேக்குல, ஸ்பீக்கர்ல இருந்து கேக்குல. கே போன எனக்கு ஞாபகம் இல்ல. ஓகே, எல்லா ஸ்டெப்ஸுமே வந்துட்டு தா தெய் தெய் தா தெய் ஹா தெய் ஹி நாட்டடவு தட்டடவு. ஆமாம், எல்லாம் திங்க் பண்ணு. ஆனா இன்னைக்கு ஏதாவது தப்பு பண்ணனா மேம் நல்லா திட்டுவாங்க. ஓகேவா அக்கா? என்னது டான்ஸ் கிளாஸ்க்கு ரெடி ஆயிருக்கா? நீ கிளாஸ் இருக்கா? ஆமா. எப்போ? இதோ இப்பதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். 5 o'clock. இதோ இதோ வந்துட்டு இருக்கேன்.
இங்க பாரு, இப்ப விளையாடலாம் போக முடியாது பேபி, டான்ஸ் கிளாஸ் இருக்கு. ஓகேவா? அக்கா விளையாடுறதுக்கு தான் வந்திருக்கா. ஆமா, அக்கா 6:00 தானே போவேன். ஆமா, 1 hour உனக்கு டான்ஸ் கிளாஸ் கரெக்டா இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது பேபி, 5 to 6 உனக்கு டான்ஸ் கிளாஸ். ஓகே, நீ ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. பேபி டைம் ஆயிடுச்சு கிளாஸுக்கு, உட்காரு, டயர்ட் ஆகாத. மண்டே 5 to 6 டான்ஸ் கிளாஸ் தானே? கிளாஸா இல்லையா? அப்புறம் எதுக்கு இவ்வளோ சீன் போடுற நீனு? ஓகே, ஸ்டெப்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா? அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. அதுக்கு எதுக்கு மங்கி மாதிரி காட்டுறது? சரி, நீ டான்ஸ் எப்படி ஆடுறேங்கிறத வீடியோ எடுப்போம், சரியா? மேம் ஃபோன் பண்ண உடனே இது பண்ணிவிடுவோம். ஓச்சமா இல்லடி அம்மாவே, உட்கார் உட்கார், நம்ம அப்புறமேட்டு விளையாடுவோம். அக்கா உனக்கு ஒன்று தெரியுமா, மேம் ஆஃப்டர்நூனே மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க, நோ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. ஜாலியே, நான் நினச்சேன் நீ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணல, அதனால் நீ வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சா. அதெல்லாம் எனக்கு தெரியும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்ததுனால தான் உனக்கு ரொம்ப இதாக இருக்குல்ல, அக்கா கூட விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், இன்னும் நல்லா எஃபெக்டிவ் ஆகிடுச்சு. ஓகே, பேபிக்கு இன்னைக்கு கிளாஸ் கிடையாது. அதான் கிளாஸை பற்றி இது இல்லை, அக்கா வந்துட்டாங்க விளையாட முடியல, அதுதான் உன்னோட பிரச்சனை.